ஹலோ யூஸ், இந்த இப்போ பார்க்க போகிறது வந்து இன்ட்ரோ வீடியோன்ட்டு மூணு யூடியூப் மூணு போடுற ஒரு வீடியோ பற்றி போ பார்க்க போகிறோம். எப்படி என்றா எப் வந்து இது ரெண்டு தான் இந்த அறிக்கை இன்ட்ரோ வீடியோ இந்த அறிக்கை. சரி, இது ரெண்டு தான் இது ரெண்டு பற்றி தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். இந்த அறிக்கை உண்டு, இந்த அறிக்கை உண்டு, இது ரெண்டும் தான் இப்போ நல்ல இன்ட்ரோ வீடியோவாக இருக்குது. இப்போ பார்ப்போம். அதுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பெல் ஐக்கான் பெல் ஐக்கானை ஓல்ல கொடுத்துவோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ அவ்வளவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து நிற்கும். சப்ஸ்கிரைப் அந்த ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதுதான் அந்த இது. இப்போ எப்படி ஹவு டு க்ரியேட் இன்ட்ரோ வீடியோ இன்ட்ரோ வீடியோன்றத பார்ப்போம். சரியா, என்ன சரி, இந்த இன்ட்ரோ வீடியோன்ற இதுக்குள்ளே போகிறேன். பேய்த்து இது டச் பண்ணுறேன், கொஞ்சம் வரேன். சரிக்குது, இதை இதுக்கு பேய்த்து டச் பண்ணுறேன். டச் பண்ணோன்னா இப்படி தான் ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று வரும். அதில் மை சேவிட் அப்படி ஒவ்வொரு ஒரு இது வரும். இதில் என்ன செய்கிறது, எங்களுக்கு விருப்பமான இன்ட்ரோ வீடியோவை நாங்கள் மேக் பண்ணிடும். இப்போ பொதுவாக பாருங்கள், இதில் எதென்றாலும் எங்களுக்கு விருப்பமானது இது பண்ணிடும். நியூ, 2D, 3D, சரி, இதில் எந்த இது என்றாலும் எங்களுக்கு மேக் பண்ணிடும், பிரச்சனை இல்லை. நான் இப்போ ஆனால் இது செய்கிறதுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும். ஓகே, அதை மட்டும் நீங்கள் நல்ல இதான இன்டர்நெட் கனெக்ஷன் ஒன்று இருந்தால் சரிங்க. 2D, 3D, ப்ரொமோஷன், மை சேவிட் இது நான் செஞ்சு. ஓகே, இப்போ நாங்கள் இதில் ஒன்றை பார்ப்போமே. சரியா, இது எடுக்கிறேன், கொஞ்சம் வரும். இப்படியான ஒரு இது ஒன்று வந்தோடனே இப்போ நான் இதில் ஒரு வீடியோ செலக்ட் பண்ணுறேன். இந்த அறிக்கை இந்த வீடியோவை, சரி, ஒரு வீடியோ நான் செலக்ட் பண்ணுறேன், கொஞ்சம் வரேன். இந்த அறிக்கை இந்த வீடியோ செலக்ட் பண்ணுறேன். சரியா, உங்களுக்கு வேண்டிய வீடியோ செலக்ட் பண்ணி கொள்ளையிலும் நான் இப்போ எனக்கு ஒரு வீடியோ நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி போட்டு அதில் இப்படி ஒரு இது ஒன்று வரும். சரியா, இப்படி ஒரு இது ஒன்று வரும், டவுன்லோட் பண்ண சொல்லி. அதை நீங்கள் என்ன செய்யணும், டவுன்லோட் பண்ணணும். இந்த அறிக்கிது டவுன்லோட் பண்ண சொல்லி வரும், அதை டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோடு கொடுத்தோடனே இப்படி லோடிங் ஆகும். சரியா, அது லோடிங் ஆகினது பிறகு இந்த யூசன்ட் வரும். இந்த யூசன்றதை கிளிக் பண்ணணும். சரியா, யூசன்றதை கிளிக் பண்ணி போட்டால் இப்படி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று வரும். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்ததுக்கு பிறகு பாருங்கள், இந்த சைட்டில் தர மார்க் ஒன்று இருக்கும். அந்த மார்க் என்ன செய்யணும், கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணது பிறகு இப்படி தான் வரும். இப்போ நீங்கள் இப்போ தான் உங்களுக்கு வேலை இருக்குதுன்னா இது தான் நீங்கள் எடுத்த லோகோ, அந்த டிசைனிங், இந்த வீடியோ டிசைனிங். சரியா, இப்போ என்ன செய்யணுமெண்டா இந்த இருக்குது பாருங்கள், இதில் ஒரிஜினல் சவுண்ட் ஸ்பீட் கொஞ்சம் வரும். இப்போ இது கீழே பார்த்தீங்கன்னா விளங்கும். இதில் தான் நீங்கள் மேக் பண்ண போகிறீங்க. சரியா, இதில் தான் நீங்கள் மேக் பண்ண போகிறீங்க. இதில் வந்து ஆப்ஷனல் வீடியோ ஹை ஹேஸ்ட் குவாலிட்டின்னு போட்டிருக்குது. சரியா, ஆப்ஷனல் வீடியோ சைஸ் ஹை ஹேஸ்ட் குவாலிட்டின்னு போட்டிருக்குது. சரியா, ஒரிஜினல் சவுண்டுன்னு போட்டிருக்குது. ஸ்பீட் லோகோ, லோகோ வந்து இங்கே தான் நீங்கள் போடணும். லோகோ டெக்ஸ்ட்
text is here. சரியா அடுத்தது text it here music சரியா அது பிறகு ed music போட்டுண்டா இங்கேயால் உங்களுக்கு வேண்டிய ed music போட்டு வேலும் ஃபோனில் இருக்க ed music போட்டு வேலும் இப்போ என்ன செய்யணும்டா ஆப்ஷனல் வீடியோ சைஸ் வேணுமா இல்லாமல் ஹையஸ்ட் குவாலிட்டி வேணுமாண்டா உங்களுக்கு ரெண்டு லேயர்ஸ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி போயிடும் ஹையஸ்ட் குவாலிட்டி வீடியோ காம் எப்படி அண்டு ஓகே ஆப்ஷனல் வீடியோ பார்ப்போம் ஓகே இப்போ இதில் ஒரிஜினல் சவுண்ட் வேணுமா என்ன கேட்டியாங்க ஸ்பீட் கூட்டுறான்னு கேட்டியாங்க அது தேவையில்லை சரியா லோகோன்னு செய்கிறது ஓ லோகோவுக்கு என்ன செய்கிறது இதை டச் பண்ணுறது இப்போ என்ன செய்கிறது இந்த எடிட்டன்ற எதிரி தானே இந்த எடிட்டன்றதை கிளிக் பண்ணுற பாருங்கள் எடிட்டன்றதை கிளிக் பண்ணோடனே இப்படி ஒரு என்டர்ஃப்ரைஸ் இது ஒன்று வரும் என்டர்ஃப்ரைஸஸ் ஒன்று இதில் என்ன செய்கிறது இந்த இருக்குது எங்களோட லோகோவை சாரி எங்களோட லோகோவை இதில் நாங்கள் அட்டாச் பண்ணணும் அட்டாச் பண்ணும்போது டெக்ஸ்ட் சைஸ் டெக்ஸ் இஸ் ஹியர் டெக்ஸ் ஹியர் சரியா அதை நான் சொல்கிறேன் என்ன செய்கிற இப்போ என்ன பண்ணணுமெண்டா இப்போ நாங்கள் இதில் லோகோவை எடிட் பண்ணோம் ஃபஸ்ட் வேயில் லோகோவை எடிட் பண்ணுறது சரியா லோகோவை எடிட் பண்ணோம் அதில் கிளிக் கொடுத்தீங்கண்டா இப்படி ஒரு இது ஒன்று வரும் சரியா இப்படி ஒரு இது ஒன்று வரும் இதில் எங்களுக்கு பிடிச்ச இது சரி ஒரு லோகோவை நாங்கள் கிளிக் பண்ணணும் இப்போ நான் சும்மா போடுறதுக்காக இதுக்கு நான் கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணி போட்டு இதை நான் செலக்ட் பண்ணி விட்டேன் சரியா ஓகே இப்படி ஒரு இப்படி வரும் இதில் கேட்டிருவாங்க 1.1 3.4 ஒரிஜினல் 3.2 16.9 என்று கேட்டிருப்பாங்க இதில் ஒரிஜினலே கொடுத்துக்கோங்க ஒரிஜினல் சைஸே கொடுத்துக்கோங்க க்ரோப் பண்ணணுமாட்டு கேட்பாங்க உங்களுக்கு விருப்பமாட்டோம் க்ரோப் பண்ணிக்கோங்க இது வந்து பேஜ் வந்து இதாகிறது கொஞ்சம் ஸ்கேல் ஓகே சரியா என்ன செய்கிறேன் இதை பண்ணி போட்டு ஓகே கொடுத்துட்றேன் அப்போ இந்த மாதிரி ஓகே கொடுத்து பண்ணுவோம் சரியா நான் இது போனதுக்கு பிறகு இதில் என்ன செய்கிறேன் புல்டூட் என்ன சரி வெப்சைட் இந்த சாரி ஃபோட்டோ இது கேலரிக்கு போயிட்டு இது சரி ஒரு ஃபோட்டோவை நான் கிளிக் பண்ணி இது பண்ணி கொள்கிறேன் பண்ணி போட்டு இதில் இந்த சைட்டில் பாருங்கள் இப்படி ஒரு தரமாக ஒரு ரைட் மார்க் ஒன்று இருக்கும் சரி இந்த சைட்டில் இந்த சைட்டில் ரைட் மார்க் ஒன்று இருக்கும் அந்த ரைட் மார்க்கை கிளிக் பண்ணணும் எல்லாம் செஞ்சதுக்கு பிறகு எடிட் எல்லாம் பண்ணதுக்கு பிறகு ரைட் மார்க் கிளிக் பண்ணி விட்டேன்டா இப்படி வந்துடும் லோகோ அட்டாச் ஆயிரும் ஓகே இப்போ டெக்ஸ்ட் ஹியர்ன்ட்டு வந்துருக்குது இப்போ நான் சும்மா ஏண்ட சேனல் நேம் போடுறேன் சரியா இந்த டெக்ஸ்ட் ஹியரில் வந்து சேனல் நேமை நான் போடுறேன் சரியா
இப்போ என்ன செய்கிறேன், இப்போ நீங்கள் இந்த சைட்டில் இருக்கிற பென்சில் மாதிரி இதை கிளிக் பண்ணால் வந்து நேராக எழுத்துக்கு போகும். உங்களுக்கு என்ன எழுத்து வேணுமானாலும் செலக்ட் பண்ணலாம். காட்டணும் அதையும் இதாக இருக்குது. உங்களுக்கு வேண்டிய எழுத்துல செலக்ட் பண்ணலாம். சரியாக செலக்டும் பண்ணலாம், உங்களுக்கு வேண்டிய எழுத்துல டவுன்லோடும் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ தமிழ்லேருந்து எல்லா எழுத்தும் இருக்குது. சரியா, இப்போ நான் சும்மா சாம்பிள் டெக்ஸ்ட் ஒன்று கொடுக்குறேன். சும்மா ஒரு டெக்ஸ்ட் ஒன்று கொடுத்து போட்டு அது என்ன கலரில் வேணும். இது வந்து டெக்ஸ்ட் மேலே இருக்கிறது, மேலே இருக்கிறது கலர் டெக்ஸ்ட், கீழே இருக்கிறது கலர். சரியா, இது கலர் வேணுமெண்டா உங்களுக்கு விருப்பமான கலரில் சூஸ் பண்ணி கொடுக்கலாம். சரியா, நான் இப்போ கலரில் கொடுக்குறேன். ரெட், எல்லோ. இது வந்து ஃபாண்ட் சைஸ் கூட்டுற குறைக்கிற, எனக்கு வேண்டிய சைஸில் குறைச்சிக்கலாம். இது வந்து ஆர்ஜிபி கலர் தான் தந்துருக்காங்க. ஆர்ஜிபி என்றால் ரெட், க்ரீன், ப்ளூ என்றதான் ஆர்ஜிபி கலர். சரி, அதில் உங்களுக்கு தேவையான கலரில் சூஸ் பண்ணிக்கொள்ளலாம். மற்ற மாதிரி அந்த கலர் வேறு வேறு ஒவ்வொரு கலரில் சந்தில்லை. ஆர்ஜிபி கலர் வந்து என்னென்னா அந்த கலர் வந்து உங்களுக்கு வேண்டிய அந்த மூணு கலர்லாம் வச்சு உங்களுக்கு வேண்டிய கலரை சூஸ் பண்ணிக்கொள்ளலாம். சரியா, இது வந்து ஃபாண்ட் சைஸ். இந்த அறிக்குது ஃபாண்ட் சைஸ். ஓகே, சரியா. இதில் கலரை சூஸ் இதில் சை ஃபோன்ட்டை செலக்ட் பண்ணி கொள்வது. ரெண்டாவதில் வந்து இதில் கலர் நீங்கள் சூஸ் பண்ணி கொள்ளணும். சரியா, என்ன செய்கிறது, கலரை சூஸ் பண்ணுறது கிளிக் பண்ணி போட்டு இதில் உங்களுக்கு ஃபோன்ட்டு வந்து மாறக்குள்ளே விளங்கும். சரி, இதில் மாறக்குள்ளே நீங்கள் இதிலேருந்து மாற்ற, இந்த மூணு கலரில் இருந்து மாற்றக்குள்ளே இங்கே உங்களுக்கு விளங்கும். சரியா, இப்போ பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகி கொண்டு போகிறது விளங்கும். சரி, இந்த இடத்துல பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகி கொண்டு போகிறது விளங்கும். பாருங்கள், க்ரீனை நடுவில் இருக்கிற க்ரீனை இழுத்தோடனே பாருங்கள் என்ன கலர் சேஞ்ச் ஆகுதுண்டு. சரியா, இப்போ ரெட்டை இதாகினோடனே கலர் வந்து சேஞ்ச் ஆகுது. சரியா, அதே மாதிரி ப்ளூ இதாகினோடனே தனி ரெட் வருது. சரியா, டெக்ஸ்ட் ஹியர். சரி, உங்களுக்கு விருப்பமான கலரில் உங்களுக்கு மாற்றிக்கொள்ளலும். நான் இந்த கலரை சும்மா சூஸ் பண்ணுறேன். சரி, இப்போ என்ன செய்கிறேன், திருப்பி ஃபோன் சைஸை கொஞ்சம் பெருசாகி கொள்கிறேன். பெருசாகி கொண்டுட்டேன், 57 வச்சேன். வச்சு போட்டு ஏன்டா ஃபோன் சைஸ் வந்து கொஞ்சம் விளங்குவணும், விளங்குகிற சைஸ் அடிக்கணும். சின்னனாக இருந்துச்சுன்னா, ஆகியம் இருந்துச்சுன்னா விளங்காது. அதால் தான் டெக்ஸ்ட் சைஸை கொஞ்சம் பெருசாகிறது. சரியா, மேலே இருக்கிற வந்து சேனல் நேமை கொடுத்துக்கோங்க, கீழே வந்து உங்களுக்கு விருப்பமான என்ன இதென்றாலும் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் கொடுக்க போகிறது என்ன தெரியுமா, கொஞ்சம் வரேன், திருப்பி என்ன செய்கிறது, டெக்ஸ்ட்டுக்கு போகிறேன். டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு சரியா, இப்போ டைப் பண்ணுறது. ஓ, இதில் நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா டைப் வரும். இப்போ நான் என்ன செய்கிறேன், டைப் பண்ண போகிறேன். சரியா, கொடுத்து கொண்டு போட்டு என்ன செய்யணும், இப்போ நாங்கள் எல்லாம் செலக்ட் பண்ணியாச்சு தானே. செலக்ட் பண்ணதுக்கு பிறகு டன்னை கொடுக்கணும். டன்னை கொடுத்து போட்டு கொஞ்சம் அப்படி டன்னை கொடுக்குறேன். ஓகே, கொடுத்தாச்சு. சரியா, கொடுத்தது பிறகு ஓகே,
திருப்பி என்ன செய்யணும், டன்னை கொடுத்துட்டு போட்டு வந்து இந்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணணும். சரி, ரெண்டாவது கிளிக் பண்ணி போட்டு இப்போ இதில் போடுற என்ன தெரியுமா, ப்ளீஸ் ஷேர் சப்ஸ்கிரைப் லைக் காமௌண்ட் மை சேனல். ஓகே, போட்டு போட்டு தேங்க்யூ THAN தேங்க்யூ அண்ட் போட்டு போட்டு என்ன செய்கிறது, அது கீழே கீழேன்னு செய்கிறது கிளிக் பண்ணி போட்டு கீழே என்ன செய்கிறது, அப்ளை கொடுத்துட்றது. இந்த இருக்குது அப்ளை, சரியா, இந்த இந்த சைட்டில் வந்து இருக்குது அப்ளை அண்டு, சரியா, இந்த அப்ளைக்கு கொடுத்துட்றது. கொடுத்துட்டோன்னே லோட் ஆகும். ஓகே, இந்த பாருங்க மல்டி குளோபல் சேனல் அண்டு வந்திருக்குது. சரியா, எப்பயும் இதுக்குள்ளே வார மாதிரி நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. செய்யக்குள்ள நான் இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டி இதாக்கினது, இதுக்குள்ளே வர மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த அறிக்குது இந்த எழுத்து வந்து இதுக்குள்ளே வர சைஸுக்கு மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து இது மாறி வந்திருக்குது, டெக்ஸ்ட் வந்து மேலே வர டெக்ஸ்ட் வந்து கீழேயும் கீழே வர டெக்ஸ்ட் வந்து மேலேயும் வந்திருக்குது. அதை நீங்கள் மாற்றி செஞ்சுக்கோங்க. இந்த மல்டி குளோபல் வந்து கீழே வரும், இந்த என்ற சேனல் இப்போ எங்களோட சேனல் நேம் வந்து கீழே வரும், இந்த இது வந்து மேலே வரும். சரியா, அப்போ தான் அந்த இது இதாகும். மியூசிக் வேணுமெண்டை போட்டுக்கொள்ளலாம். எக்ஸ்போர்ட் பண்ணி விட்டிங்கன்றா இந்த அறிக்குது இந்த சைட்டில் போய்த்து எக்ஸ்போர்ட்ன்ற இதை கிளிக் பண்ணி போட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா என்ன செய்யும், இதே போல் ஒரு இதோண்டு வரும். இதில் என்ன செய்யலாம், இப்போ உங்களுக்கு நார்மலுக்கு கொடுக்குற நார்மலுக்கு கொடுக்கலாம், ஹெச்டி கொடுக்குறோம் ஹெச்டி கொடுக்கலாம், ஃபுல் ஹெச்டி கொடுக்குறோன்னா ஃபுல் ஹெச்டியும் கொடுக்கலாம். சரியா, இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், ஹெச்டியும் கொடுக்க போகிறேன். கொடுத்து போட்டு இதில் வந்து எக்ஸ்போர்ட்ன்ற ஆப்ஷன் ஒன்று, அந்த எக்ஸ்போர்ட்டை என்ன செய்யணும், கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோடனே ஹெட் வரும், இதே போல் ஹெட் ஒன்று வரும். பதினஞ்சு செகண்ட் 20 செகண்ட் ரெண்டு ஓடுற மாதிரி ஒரு ஹெட் ஒன்று வரும். அது இதாகி போட்டு அது போக காரணம் இருந்து போட்டு ஓகே, அந்த ஹெட்டே போய்த்து போனதுக்கு பிறகு இப்படி லோடிங் ஆகி போட்டு இப்படி சேவ் கொண்டு வரும். நீங்கள் என்ன செஞ்சுருங்க, அதை சேவ் பண்ணி விட்ருங்க. சேவும் பண்ணலும் சேவ் பண்ணலாம். இது அதுக்கு பிறகு இப்படி ஒரு இன்னொரு ஹெட் ஒன்று வரும். ஹெட் ஒன்று வந்து போட்டு இந்த கோர்னரில் ரைட் இந்த அறிவி இந்த கோர்னரில் வந்து தரமாக கொண்டு வரும். சரியா, அந்த தரமாக கிளிக் பண்ணி விட்ருங்க. கிளிக் பண்ணோடனே ஓகே. சரியா, இப்போ மை சேவிடுன்ற ஆப்ஷனுக்கு போங்க. இந்த அறிய மை சேவிடுன்ற ஆப்ஷன், சரி அந்த சேவிடுன்ற ஆப்ஷனுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட நீ இப்போ செஞ்சது வந்துரியும். இந்த அறிக்கை நீங்கள் இப்போ செஞ்சது இது வந்துரியும். சரியா, இந்த வந்துட்டு மல்டி குளோபல் சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் கமெண்ட் மை சேனல். சரியா, ஓகே. இப்போ என்ன செய்யணும், இது வந்து இதில் போய்த்து பார்த்து இருக்கும். இதில் என்றால் கலரியில் போய்த்து பார்த்தீங்கன்னா கலரியில் இருக்கும்.
மை ஃபைல் மேனேஜர் இந்த ஃபைல் மேனேஜரில் போயிட்டு வீடியோஸ்க்குள்ளே போனீங்கன்னா இருக்கும் காட்டுறோம் உங்களுக்கு. ஓகே இந்த வந்திருக்குது சரியா இன்ட்ரோ இது சரியாக வந்திருக்குது. இப்போ என்ன செய்கிறது இதை கிளிக் பண்ணுறது. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி வரும் சரியா. இவ்வளோ தான் வேலை இன்ட்ரோ வீடியோ வந்து இது பண்ணுறது. இது வந்து நான் வேறு இதுக்கு போட்டு வச்சிருக்கேன். ஓப்பன் வித் வந்து இதுக்கு போட்டு வச்சிருக்கேன். அது வந்து ஓப்பன் வித் வந்து நான் அந்த எக்ஸ்ட்ரா கோடருக்கு போட்டு வச்சிருக்கேன். அதால் அதில் ஓப்பன் ஆகுது. மற்றபடி இவ்வளோத்தான இன்ட்ரோ வீடியோ செய்கிற வேலை. தேவைன்னா உங்களுக்கு வேற ஒரு ஆப்ஷனும் இல்லையா, மோ ஆப்ஷனும் போயிட்டு உங்களுக்கு வேறு இதில் காட்டணுமெண்டா கொஞ்சம் காட்டுறேன். இதில் கீழே பாருங்கள் மோ ஆப்ஷன் இருக்குது. இந்த மோ ஆப்ஷனுக்கு போயிட்டு சரியா மோ ஆப்ஷனுக்கு போயிட்டு ஓப்பன் வித்ன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த அறிக்கை ஓப்பன் வித். ஓப்பன் வித்துக்கு போயிட்டு மாற்றிடும். ஓப்பன் வித்துக்கு போயிட்டு சரியா நான் இப்போ வீடியோ செலக்ட் பண்ண போகிறேன். இந்த வீடியோ செலக்ட் பண்ணியாச்சு. நான் வீடியோவில் மாற்றுறேன். இப்போ வீடியோவில் வந்துடுது. சரி எப்படி தான் வரும் பாருங்கள். நீங்கள் யூடிவி போடக்குள்ளே முன்னுக்கு போடக்குள்ளே உங்களுக்கு அது ஒழுங்காக வரும். இப்போ என்னென்னா இதுக்கடுத்தது இதை எப்படி நாங்கள் யூடிவிக்கு எங்கட நாங்கள் செய்கிற இதோட நாங்கள் செய்கிற ஒரு வீடியோவோட இந்த வீடியோ நாங்கள் எப்படி முன்னுக்கு போடுறன்றதை நாங்கள் அடுத்த வார வீடியோவில் நாங்கள் பார்ப்போம். ஓகே அதுக்கு முதல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணாதவங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் அடிக்கடி நோட்டிஃபிகேஷனாக வந்து நிற்கும். ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதில் என்ன சரி பிழைகள் விட்டுருந்தாலோ இல்லாமட்டால் என்ன சரி இது விட்டுருந்தாலோ கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லாமட்ட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தருவேன். வாட்ஸ்அப் லிங்க் இல்லாம் வாட்ஸ்அப் லிங்க்லேன்னு சொல்லலாம், டெலிகிராம் லிங்க்லேன்னு சொல்லலாம். ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.